அந்த அளவுக்கு குளிர்றதுன்னா மூச்சு வரும்போது பகையாக வருது, அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்றது. ஸோ இதுதான் இந்த மாலு, மைசீல் இந்த மால் பேர். ஸோ கப்பலும் வந்துருச்சு, போர்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம போயிடலாம். நம்ம ஸோ இந்த வண்டியை நம்ம எடுத்திருக்கோம், இந்த வண்டியில் தான் இப்போ ஊரை சுற்ற போகிறோம். எந்த அளவுக்கு குளிர்றதுன்னா மூச்சு வரும்போது பகையாக வருது, அந்த அளவுக்கு ரொம்ப குளிர்றது. இந்த ஹேண்ட் ஷூ, அதாவது இந்த க்ளவுஸ் போட்டுமே எனக்கு வந்து குளிர் அடங்க மாட்டேங்குது. ஸோ ஒருவையாக மாலுக்கு வந்தாச்சு. ஸோ பின்னாடி இருக்கிறது இதுதான் வந்து மாலு. ஸோ உள்ளே போனால் கொஞ்சம் வார்மாக இருக்கும், நம்ம ஊரில் வெளியில் சூடாக இருக்கும், உள்ளே போனால் சில்லுன்னு இருக்கலான்னு பார்ப்போம். இங்கே அப்படியே ஆப்போசிட், வெளியில் வந்து கூலாக இருக்குது, உள்ளே போனால் சூடாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ தட்ஸ் த சிச்சுவேஷன் ஹியர். ஓகே, உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாலு, மைசீல் இந்த மால் பேர். ஸோ சென்ட்ரம், அதாவது சென்ட்ரல் நின்றுட்டுருக்கேன், சுற்றியும் வந்து கடை இருக்குது. ஸோ மாலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம ஊர்லேயே மாலில் வந்து எல்லா பொருளும் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும், இங்கே சொல்லவா வேணும். எதா பார்த்தாலும் 50 யூரோ 100 யூரோன்னா சால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்கோங்கிறது தெரியாமல் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே வந்து எல்லாத்தையும் பொறுமையாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ மால் வந்து நல்லா வார்மாக இருக்குது, வெளியில் செம்ம கோல்டு. ஸோ இங்கே கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ எஸ் வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேயே பெரிய மால் எதுன்னு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு காமிச்சிது. பட் இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். கம்பேரிங் டு தட் இது வந்து சிறுஸ் தான். நான் கோயம்புத்தூர் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் போயிருக்கேன், நம்ம விஆர் மால் போயிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது இதை கம்பேர் பண்ணும்போது. இது இது வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது, அவ்வளோவா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு, நல்லா ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு. பெருசாலாம் ஒன்று வித்தியாசம், நம்ம ஊர் மால் மாதிரி தான் எங்கேயும் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ இங்கே போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பக்கத்தில் வேறு எங்கேயாவது நல்ல இடம் இருந்துச்சுன்னா இங்கேருந்தே பிளான் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்துட்ருக்கேன். கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சம்மந்தமானது நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டேன். நம்ம ஊர் மாலுக்கும் இங்கே இருக்க மாலுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்க மாலில் எல்லாமே இருக்குது, ஃபுட்டாக இருக்கட்டும், கிளாத்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கட்டும், இன்னும் வகை வகையாக நிறையா வச்சுருக்காங்க நம்ம ஊர் மாலில். இங்கே ஒன்லி கிளாத்ஸு, அப்புறமேட்டு எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் ஃபுட்டு, இவ்வளோ தான் மொத்தமே இருக்குது. இதே தான் வேறு பெரிய மால்னு வேறு சொல்லிட்டாங்க, இதுதான் பெரிய மால்னு. ஸோ நல்லா கிறிஸ்மஸ்னால நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கண்ணா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம வந்து இந்த மால் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. பட் பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு மால் தான். ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இங்கே எனக்கு. ஸோ சிட்டி டூர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், சிட்டி டூர் போகிறேன். ஸோ பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா மொத்த சிட்டியும் சுற்றி காமிச்சிருவாங்க, 18 யூரோ, நம்ம ஒரு காசுக்கு 1500 ரூபா. ஸோ வேகமாக போகணும், இன்னும் 1 ஹவரில் பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகணும். ஸோ போயிட்டுருக்கேன். சி ஃப்ராங்க்ஃபர்ட் உண்மையிலே ரொம்ப பிஸியான சிட்டி தாங்க, மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க அன்றாடம் அந்த வாழ்க்கைக்கு. என்னால் அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியல டைமுக்கு, நானும் எவ்வளவோ ஸ்பீடாக ஓடி பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியல. ஸோ வேறு பிளான், சடனாக பிளான் பண்ணேன். சென்டர் ஆஃப் த சிட்டி வந்துட்டேன், எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் மூடு தான், அந்த வைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து பயங்கர சாமிங்காக அன்றைக்கிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் அந்த சென்டரை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆரம்பிச்சிட்டேன்.
இங்கே வந்து வெய்னாக்ஸ் மார்க் வந்து பார்க்குறதம்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கோம். வெய்னாக்ஸ் மார்க்ன்றது ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் மார்க்கெட். சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள இந்த மாதிரி விளையாடவும் அனுப்பலாம், ஸ்கியூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறையா இடம் வந்து பார்க்கலாம். நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆனதுனால சரி புது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதை கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் மெயின்ஸ் நதி, ரொம்பவே ரொம்ப ஃபேமஸான நதி இது. இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு படகு சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க டிக்கெட் எடுக்க போகலாம். ஸோ கப்பலும் வந்துருச்சு, போர்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம போயிடலாம். நம்மளும் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ 15 மினிட்ஸுக்கு வந்து 13 யூரோ. ஸோ உள்ள ஒரு ஒரு ட்ரிப் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எஸ், ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ அப்படியே போட்டுக்குள்ளே வந்தாச்சு. செம்ம வாமா இருக்கு, ஒயின் ஓடாடிக்கிறது செம்மையா. நமக்கு மேல பிளேஸ் இல்லை, ஸோ கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். மேல பிளேஸ் இல்லாத காரணத்தினால் கீழே போகிறோம். ஸோ எஸ், ஓகே, கீழே பிளேஸ் இருக்கு. ஓகே, Goethe related text on your flyer during the course of the trip. Hinter uns liegt die alte Brücke, erstmals urkundlich erwähnt im 13. Jahrhundert. Mehr als 600 Jahre lang war sie die einzige Brücke in Frankfurt. Johann Wolfgang von Goethe beschreibt in Dichtung und Wahrheit die alte Brücke seiner Heimatstadt. Am liebsten spazierte ich auf der großen Mainbrücke. Der schöne Blick flussauf und abwärts zog meine Blicke nach sich. Und wenn auf dem Brückenkreuz der goldene Hahn im Sonnenschein glänzte. இங்கேருந்து நம்ம அந்த வியூஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து ஒவ்வொரு இடமா வந்து கிட்ட போக போக, ஸோ இது வந்து இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் பிரிட்ஜு அப்படின்னு இது எல்லாமே வந்து அவங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. வந்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளவு ஆர்கிடெக்சர் மார்வல்ஸ், எவ்வளோ வருஷம் ஓல்டஸ்ட் திங் அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கேட்குதுங்களா. நம்ம அந்த ஆர்கிடெக்சர் கிட்ட வரும்போது ரைட் சைடில் இது இருக்குது, இவங்க லெஃப்ட் சைடில் இது இருக்குது அப்படின்ட்டு für die gewaltige Summe von 50 Millionen Goldmark. Das sind in heutiger Währung immerhin etwa 2 Milliarden Euro. இது வந்து ஹாஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து துறைமுகம். இங்கே வந்து இந்த ரிவரில் ரிவர் மூலமாக நடக்கிற டிரான்ஸ்போர்ட் அதோட ஒரு சின்ன ஒரு துறைமுகம். ஓஸ்ட் ஹாஃபன் அங்கே எழுதிட்டு பார்த்தீங்களா, அப்படின்னா ஈஸ்ட்டு துறைமுகத்துக்கு இங்கிலீஷில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த அந்த ஷிப்மெண்ட் எல்லாம் ஏற்றி இறக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியூ வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே
ஒட்டுமொத்த அந்த சிட்டியையும் வந்து அப்படியே மெதுவாக அந்த போட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் போட்டும் வளைஞ்சு வளைஞ்சு ஒவ்வொரு இடமா காமிச்சது. ஒவ்வொரு இடமா வர வர பின்னாடி வந்து ஓகே இது வந்து இந்த பில்டிங்கு, இது வந்து இந்த பிரிட்ஜு, இது வந்து இவ்வளோ வருஷம் பழமையான பிரிட்ஜுன்னு ஒவ்வொன்றா அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் கேட்கும்போது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ க்யூரியஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல கிளைமேட்டு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். செம்ம தாகம் எடுத்துச்சு, அதனால் சரி இந்த ஜூஸை குடிப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஜூஸை குடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நிறையா பயணிகள் வந்து வெளியில் வந்து அந்த வியூவை பார்த்துக்கிட்டு. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேங்க்கு, யூரோப்பியன் யூனியனுக்கே ரொம்ப முக்கியமான பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செம்ம டால் பில்டிங், எங்கே பார்த்தாலும் பயங்கர டாலான பில்டிங்கு, துறைமுகம் அப்படின்னு பார்க்கவே வந்து செம்ம வியூவாக செம்ம சீனிக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு போட் வித் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம கேரளாலேயும் இருக்குது அதே ஸ்டைலில், பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாம் நிறைய ஒயின் குடிக்கிறாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க, எல்லாம் வந்து அந்த கிறிஸ்மஸ் மந்த்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்க்கலாம். நம்ம ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். தேங்க்யூ சார். எஸ், இதுதான் நம்ம வந்து போட்டு. ஸோ ஒரு வழியாக நம்ம பயணம் இனிதே முடிவடைஞ்சிருச்சு. வெயிட்டு, செம்ம வெயிட்டுங்க. ஸோ தேவையான ஸ்பைசஸ்ஸு, இட்லி மிக்ஸு, தோசை மிக்ஸு, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வெற்றிகரமாக நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இனிதே முடிந்து விடுறது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.